திரை விமர்சனம் நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் சகா. செல்லி சினிமாஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல சரண், கிஷோர், ஸ்ரீராம், பாண்டி, பிருத்திவிராஜன், ஆயிரா, ரவி வெங்கட்ராமன் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு ஷபீர். சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு நரேன் சந்தர். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு முருகேஷ். பொதுவாக பார்த்தா சிறுவர்களை வச்சு படம் எடுக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே படம் எடுக்கணும். நல்லதோ கெட்டதோ படத்தை பார்க்கும்போது அந்த வயசு பசங்களை பாதிச்சா அது யாரை போய் சேரும்? நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, கெட்டதாக இருந்தால் முதலுக்கே மோசமாயிரும். அனாதைகளான சரண், பாண்டி ரெண்டு பேருமே ஒன்றா வளர்ந்தவங்க. இவங்களை வளர்த்த அம்மாவை கொண்டவங்கள பதிலுக்கு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க. வந்த இடத்துல பெண்களை கடத்தி விற்கிற பிருத்திவியின் பகையை சம்பாதிச்சுக்கிறாங்க. பாண்டிய சிறைக்குள்ளேயே கொன்னுட்டு விடுதலையாகி வெளியில் போயிடுறாரு பிருத்திவி. தன் நண்பனை கொண்டவனை சிறையிலிருந்து தப்பிச்சு கொள்ளணும்னு துடிக்கிறாரு. சிறைக்குள்ளே இருக்கிற புது நண்பன் கிஷோரோட சிறையிலிருந்து தப்பிக்கிறாரு சரண். இதுக்கப்புறம் பிருத்திவியை பழிக்கு பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. சின்ன வயசில் தவறு செய்கிறது எவ்வளவு தவறானது, கொடுமையானது, அதனால் எப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்றது பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் அதுக்கு திரைக்கதை அமைச்சு படத்தை இயக்கி புதுசாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காரு படத்தோட டைரக்டர் முருகேஷ். வித்தியாசம்ன்ற பேரில் இந்த படத்தில் இளங்குற்றவாளிகளை கதையின் ஹீரோவாக உருவாக்கியிருக்காரு இயக்குனர். இடைவேளை வரைக்கும் சிறுவர்களுக்கான சீர்திருத்த பள்ளியிலேயே கதை நகருது. அதே சமயம் அது சீர்திருத்த பள்ளி அப்படின்றது எஸ்டாப்ளிஷே கிடையாது. சினிமாத்தனம் இந்த படத்தில் நிறையவே இருக்கு. சரண், கிஷோர், ஸ்ரீராம் இவங்க மூணு பேர் தான் கதையோட நாயகர்களாக இருந்தாலும் அவங்க நடிப்பால் நாம் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் கிஷோர் கொஞ்சம் அப்பாவியாகவும், ஸ்ரீராம் பழிவாங்க துடிக்கிற கோபக்காரராகவும், பிருத்திவி வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. இவங்க மூணு பேரும் அவங்க நடிப்புக்கு கொஞ்சம் கூட குறை வைக்காமல் நடிச்சிருக்கிறது படத்தோட ஆவரேஜ். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஆயிரா, ரவி வெங்கட்ராமன் உட்பட எல்லா ஆர்டிஸ்டோட நடிப்பும் படத்தோட நிறைவு. ஷபீரோட பின்னணி இசையும் நரேன் சந்தரோட சினிமோட்டோகிராஃபியும் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரியாகவே இருக்கு. மொத்தத்தில் சகா தியேட்டருக்குள் சிறைச்சாலை. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.